Hi guys, welcome to Healthy Dumb of Beauty. So, in this video, we are going to talk about a special vlog. This is special. This is why we are starting our YouTube journey almost 3.5 years. But now, we are invite the creators meet YouTube. So, this is why I am very excited and happy. Because the journey start and I am starting to face. Now, I am in the stage. So, this is magic. So, I am very happy. Now, we have a slot time. 3 to 6 o'clock வந்து ஸ்லாட் டைமிங் சொல்லிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி சரண்யா பொன்மன்னன் ஹவுஸ் ஆஃப் தி சாஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸிபிஷன் நடக்க போகுது. ஸோ அதுக்கு தான் நம்ம போக போறோம். நான் அங்க போயிட்டு உங்களுக்கு பிளாக் வந்து கவர் பண்றேன். எனக்கு வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டது ரஞ்சினி. தேங்க்யூ ரஞ்சினி, தேங்க்யூ. எதுவுமே அது வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ லிஃப்ட் வந்துருச்சு. நான் லிஃப்ட்ல போயிட்டு கீழே போயிட்டு கிளம்பலாம். பை பை. ரீஜன்ஸ்லதான் நடந்தது. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான். ஸோ அவங்க ஃபஸ்ட் டைம் ஒரு கிளைன் ஹேண்ட்லிங் எப்படி பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி இது வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. லைக் எவ்வளோ லைக் இன்ஸ்டியூட்டில் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பிகாஸ் அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கும் நான் இன்ஸ்டாகிராமில் போய் செக் பண்ணேன். ரொம்பவே நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருந்தது. ஸோ அது இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் நான் போய் கண்டிப்பாக பார்க்கணும், ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து தி சாஃப்டோட எக்ஸிபிஷன் முடிச்சுட்டு யூடியூப் கிரியேட்டர் மீட்காக போயிட்டு இருக்கோம். இப்போ டைம் வந்து 2:15 ஆகுது. இப்போ 2:30 அங்கே இருக்கணும், மேக்ஸிமம் ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ நான் அங்கே போயிட்டு என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். கரெக்ட் டைமுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்ச் நான் வந்து சாப்பிட்ல. ஸோ அதனால் உள்ளே போயிட்டு ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல்ஸ் வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்தா ஃபுட் எதுவுமே இல்லை, எல்லாமே ரெஸ்டோபாஸ் மட்டும்தான் இருந்தது. ஃபுட் அந்தளவுக்கு எதுவும் இல்லை. அதனால் சரி ஓகே, நம்ம உள்ளே போய் எதாவது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு க்யூ இருந்தது, அதில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். பட் இப்போ என்னென்னா சேனலுக்கு ஒன்லி ஒன் மெம்பர் தான் அலோனால ஹஸ்பண்ட் வந்து வெளியவே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் மட்டும் உள்ளே போயிட்டேன். உள்ளே போயிட்டோம், ஃபுட்டு எதுவுமே இல்லையே. அது 3 o'clock அப்படின்றதுனால அவங்க ஸ்நாக்ஸ் மட்டும்தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப பசிச்சதா, அதனால நானும் எதுவும் பேசாமல் அமைதியாக உட்காந்துட்டே இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஜிகி தேனியும் ஜெனியும் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ரொம்ப நல்லா போச்சு ஈவெண்ட்டை. இது ஜஸ்ட் கிரியேட்டர் மீட்டப் அப்படின்றதுனால பெருசாக வேறு எந்த ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு நாங்கள் எல்லாருக்குள்ளேயுமே இன்ட்ரோ ஆகிட்டோம். லைக் இந்த மாதிரி நாங்கள் சேனல் ரன் பண்ணோம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஒரு மீட்டப் தான். அப்போம்போது நான் ஆர்த்தியையும் நிவியையும் மீட் பண்ணேன். ஸோ அவங்கள பார்த்ததுக்கப்புறம் அவங்க கூட போயிட்டு நான் உட்காந்து கதை அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்போ எடுத்த கிளிப்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஈவெண்ட்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நிறைய பேர் வந்து நம்ம மீட் பண்ணோம். பட் அவங்களோட ப்ரைவசி ரீசன் நம்ம யாரையும் போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய பேர்கிட்ட வந்து நான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவும் எடுத்துக்கல. மெயினாக நான் யாரை மீட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தியையும் நிவியையும் மீட் பண்ணேன். இவங்க ரெண்டு பேரையுமே நான் ரொம்ப நாளாக மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து ஃபைனலாக மீட் பண்ணியாச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்கள மீட் பண்ணதில். இந்த கிரியேட்டர் ஈவெண்ட்டும் சூப்பராக போச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு நானும் ட்ரை பண்ணுறேன். Thank you for watching. Bye-bye.